அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்னாலே அரிதான ஜென்மம். ஊரூரா சுத்தினாலும் கோமால படுத்துட்டு இருந்தாலும் ஆயுசு போயிட்டு இருக்கும். சின்ன வயசுப்பா, எந்த கவலையும் இல்லாத வயசு. ஏன் பக்தி பண்ணணும், ஏன் பகவத் உபாசனம் பண்ணணும், ஏன் பண்ணணும்? அவனுக்கு இப்படியே கிளி பிடிச்சிடுது, பயம் வந்துடுது. இவனை எப்படி கொல்றதுன்னே தெரியுது. வாத்தியார கூப்பிட்டான், சண்டாமர்க்கா. சண்டாமர்க்கால கூப்பிட்டு என்ன பண்ணலாம்னா, ஸ்கூல் லீவு விட்டுடுவோம், ஆயிரக்கணக்கான பசங்க ஆத்துல வைக்க வேண்டாம், எல்லா பயிலையும் ஸ்கூல்ல வச்சு பூட்டிடுவோம். பிரகலாத சுவாமி, 1000 குழந்தைகள் எல்லாரும் ஸ்கூல்ல இருக்கு, படின்னு சொல்றதுக்கு ஹோம்ஒர்க் சொல் பண்ணுன்னு சொல்ற ஆள் கிடையாது, படின்னு சொல்ல ஆள் கிடையாது, எழுதுன்னு சொல்ல ஆள் கிடையாது. குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்னா, அதான் அப்படியே கனகாபிஷேகம்னா மாதிரி இருக்கும், படிக்கவே வேண்டாமோ. சந்தோஷமாக இருக்க குழந்தைகள், அது 1000 குழந்தைகள் கோஷ்டி கோஷ்டி கோஷ்டியாக விளையாடு, 4-5 விளையாடி தீர்த்து விடுது. திருப்பி 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 எவ்வளோ நாள் விளையாட முடியும்? 1 வாரம் ஆச்சு. பிரகலாதா போர் அடிக்கிறது, எல்லா விளையாட்டும் தீர்ந்து போச்சு. இப்போ போர் அடிக்கிறது, ஏதாவது புதுசாக ஒரு விளையாட்டு இருந்தால் சொல்லுன்னு. அதுக்கு தான் காத்துருந்தாராம் அவர். என்ன, இந்த விளையாட்டு மூடில் இருக்கிறவனுக்கு கதையெல்லாம் சொன்னால் எடுபடாது. அவன் ஒரு வழியாக விளையாடி தீர்த்துடணும், அதுக்கப்புறம் சொன்னாதான் அவனுக்கு புரியும். அதனால விளையாட விட்டுட்டார். உடனே ஒரு ஸ்டூல் மேலே, ஒரு பெஞ்சு மேலே, மேஜை மேலே ஏறி நின்றுண்டு குழந்தைகளை பார்த்து, பொழுது போகல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, பொழுது போகிறதேன்னு பயமாக இருக்கு. உங்களுக்கு பொழுது போகலைங்கிற நமக்கு, எனக்கு பொழுது போயிட்டே இருக்கே போயிட்டே இருக்கு. ஏன்னா ஸ்திதசேச்சா கதசேச்சா, உட்காண்டாலும் தூங்கினாலும் படுத்துருந்தாலும் சாப்பிட்டாலும் விளையாடினாலும் சம்பாதிச்சாலும் ஊரா சுத்தினாலும் கோமால படுத்துருந்தாலும் ஆயுசு போயிட்டே இருக்கும். வெயிட் பண்ணார், அருமையான ஆயுசு போயின்னு இருக்கேன்னு எனக்கு கவலையா இருக்கு. நீ போய் பொழுது போகலைங்கிறே, அப்ப என்னதான் பண்ணணும்? நான் பிரகலாதன பார்த்து, குழந்தைகள், பிரகலாத சுவாமி அருமையான உபதேசம், குழந்தைகளுக்கு உண்டு இல்லை, நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான். என்ன பண்ணணும் பிரகலாதான்? என்ன பண்ணணுமா, நல்ல சின்ன வயசு, என்ன கவலை? பால் பாக்கெட் என்ன விலைன்னு தெரியுமா? எண்ணெய் என்ன விலைன்னு தெரியுமா? பருப்பு என்ன விலைன்னு தெரியுமா? தெரியும், குழந்தைகளுக்கு தெரியுமோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, எப்படி குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாதோ அதுபோல் நம்மளை பகவான் வச்சுருக்கார். அதை பற்றின சிந்தனையே இல்லாமல் வச்சுருக்கேன். இது யோஜனை பண்ணி பாருங்க தெரியுமா, ஒவ்வொரு விஷயமும் தெரியாமல் இருக்கார். குழந்தைகளுக்கு அவசியம் இல்லையோனோ, கௌமாராச்சரத் பிரஜ்ஞா சின்ன வயசுப்பா, எந்த கவலையும் இல்லாத வயசு. இந்த காலம்தான் பக்தி பண்றதுக்கு உகந்த காலம். பகவத் சரணத்தை பிடிச்சுக்கிறதுக்கு, சரண சேவை பண்றதுக்கு உகந்த காலம் பால்யம். தர்மான் பாகவதானிகா, ஏன் பக்தி பண்ணணும், ஏன் பகவத் உபாசனம் பண்ணணும், ஏன் பண்ணணும்? துர்லபம் மானுஷம் ஜென்மா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்னாலே அரிதான ஜென்மா. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், அரியதான மனுஷ ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சதாவது சாஸ்வதமோன்னா அத்ருவம், நிரந்தரம் இல்லாது.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.